ஒரு மனிதர் இருக்காருனா 2-60 ஆண்டுகளுக்கு அவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் வந்து 1-60 ஆண்டுக்கு அவர் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை வச்சு ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகம் கணக்கெல்லாம் போடுறப்போ இதை வச்சு தான் எழுதுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சனி பெயர்ச்சினா ஒரு 30 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லைங்கன்னு எப்படி சொல்கிறாங்க? அது வந்து இந்த கணக்கு அடிப்படையாக வச்சு தான். அப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை கணிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த 60 ஆண்டு முறைங்கிறது. அந்த ஆண்டு கணக்கு அப்படிங்கிறது தனி. அது இந்த முறை வந்து நமக்கு எப்பயிலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குறீங்களா, அதில் வந்து ரஷ்ய ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணப்போ அவங்க வந்து ஒரு மேற்கோளை காமிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்து சமவெளியில் இருந்த மக்கள் வியாழன்கிற கோளை அறிந்திருந்தார்கள் என்பதும், அந்த கோளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஆண்டுகளை கணித்தார்கள் என்பதும் நான் நம்புவதற்கு மிக கடினமாக இருந்தாலும் அது நடந்திருக்கிறது அப்படின்னு ரஷ்யாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிமு 3000 வர்றப்போ எப்படிங்க கணிச்சாங்க அப்படின்னு கேட்குறப்போ, சிந்து சமவெளியில் வியாழனை வச்சு அவங்க கணிச்சிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகவோ அல்லது அதே மாதிரி இன்னொரு சிஸ்டமாக கூட இருந்திருக்கலாம்.